வணக்கம், வெல்கம் டு சோமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சோமி குக்கரியில ஒரு சூப்பரான நிறைய கலர்ஃபுல்லான காய்கறிகள் சேர்த்து சப்பாத்தி பூரி கலர் சும்மா வேற லெவல் காம்பினேஷன்ல வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட், ஒரு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் தோல் சீவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கரலாம். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறிகள் விருப்பமாக இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கரலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் சீவிட்டு நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி பழத்தையும் நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம், மூணு வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய தேங்காய்ச்சில் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேஸ்ட் தயாராகிடுச்சுங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலையும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ காய்கறிகள் ரெண்டு விசில் போல அடிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. உங்கள் காயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம். குருமா நல்லா முறைக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கார்த்திக் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாவில் நல்லா குருமா கூட கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வேக வச்சு வச்சுருக்க காய்கறிகள் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, அதனால குருமாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க, குருமாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திட்டு நறுக்கி வச்சுருக்க மல்லிகள் தூவி இறக்கணுன்னா அருமையான பூரி சப்பாத்திக்கெல்லாம் சும்மா வேறு லெவல் காம்பினேஷனில் வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சுங்க. நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாங்க, ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சௌமி குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.